37வது நேஷனல் கேம்ஸ் இப்போதைக்கு கோவாவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் ஒரு குட்டி அப்டேட். அண்டு கபடி எந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணப்படுது, நேஷனல் கேம்ஸில் நடக்கிற கபடி ஈவெண்ட்டு எப்படி பார்க்கலாம், தமிழ்நாடோட பர்ஃபார்மன்ஸ் என்ன என்ன ஆகியிருக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மினிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 37வது நேஷனல் கேம்ஸ் கோவாவில் நடந்துட்டுருக்கு. நான் இந்த வீடியோட கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று சொல்லி ஆகணும். ஸோ இந்த நேஷனல் கேம்ஸ், 37th நேஷனல் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான டெலிகாஸ்ட் இருக்குது. டெலிகாஸ்ட் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, மெடல்ஸ் அப்டேட் பண்ணுறது, யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறது, அண்டு கூடவே ஸ்கோர் அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, எஸ்பெஷலி கபடி அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக கபடி ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை டிடி ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை ஜியோ சினிமாஸ்லையோ டெலிகாஸ்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது நம்பப்பட்டது இருந்துச்சு. பட் கிடையாது, எங்கேயுமே ஒழுங்காக டெலிகாஸ்ட் பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த கபடி பிளே அப்படிங்கிற சோர்ஸ் எங்கேயுமே கிடையாது, வேற ஒரு சில ஸ்போர்ட்ஸ் கூட அப்படி இப்படின்னு சொல்லி டெலிகாஸ்ட் பண்ணாங்க, பட் நேஷனல் கேம்ஸ்ல நடந்த கபடி ஈவெண்ட்ஸை பெருசாக டெலிகாஸ்டே பண்ணல. ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த மெடல் ஸ்டாலி என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டே 12 முடிஞ்ச அன்னைக்கு மெடல் ஸ்டாலி, இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறப்போ நான் இருக்கிற ஒரு மெடல் ஸ்டாலி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, 67 கோல்டு, 61 சில்வர், 65 பிரான்ஸ் வாங்கி ஓவரால் 193 மெடல்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அதே தொடர்ந்து சர்வீசஸ் ஒரு ஸ்டேட் கிடையாது, பட் சர்வீசஸ் ஒரு டீமா இந்த நேஷனல் கேம்ஸ் அப்ரோச் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ 52 கோல்டு, 22 சில்வர், 28 பிரான்ஸ், ஓவரால் 102 மெடல்கள் வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஹரியானா 48 கோல்டு, 33 சில்வர், 47 பிரான்ஸ், 128 மெடல்கள் ஓவராலா. அதை தொடர்ந்து கர்நாடகா 28 கோல்டு, 23 சில்வர், 25 பிரான்ஸ், 76 மெடல் டோட்டலா. அதை தொடர்ந்து மணிப்பூர் 25 கோல்டு, 19 சில்வர், 22 பிரான்ஸ், 66 மெடல் டோட்டலா வச்சிருக்காங்க. ஆறாவது இடத்துல மத்திய பிரதேஷ், 24 கோல்டு, 31 சில்வர், 29 பிரான்ஸ், 84 மெடல் டோட்டலா வச்சிருக்காங்க. அண்ட் தென் ஏழாவது பிளேஸ்ல டெல்லி இருக்கு, 19 கோல்டு, 17 சில்வர், 46 பிரான்ஸ், 82 மெடல் டோட்டலா வாங்கியிருக்காங்க. அதே தொடர்ந்து எட்டாவது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கு. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எட்டாவது இடத்துல இருக்கிறதுங்கிறது நார்மல் தான், பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னேறி போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்னொரு 5 கோல்டு கிட்ட வாங்கியிருந்தாங்கன்னா இன்னுமே டாப்ல இருந்திருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17 கோல்டு, 20 சில்வர், 24 பிரான்ஸ், ஓவரால் 61 மெடல்கள் வாங்கியிருக்காங்க. அதே தொடர்ந்து கேரளா, உத்தரப்பிரதேஷ் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் வந்து வழிவகுத்து நிற்கிறாங்க. ஸோ இதை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க கோவா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேஷனல் கேம்ஸ்ல 5 மெடல் தான் டோட்டலாக வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த டைம் 11 கோல்டு, 12 சில்வர், 26 பிரான்ஸ், ஓவரால் 49 மெடல்கள், ஆல்மோஸ்ட் 50 மெடலுமே வாங்கிட்டாங்க இந்த நேஷனல் கேம்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க தான் ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜுமே அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற மெடல் ஸ்டாலி. அண்ட் இங்கே யார் அதிகமான மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு சார்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அத்லெட்டிக்ஸில் நிறைய மெடல்ஸ் வாங்கப்பட்டிருக்கு, 10க்கும் மேற்பட்ட மெடல்கள், முக்கியமாக அதெல்லாம் கோல்டாகவே இருக்கு. ஸோ எல்லாமே அத்லெட்டிக்ஸில் கிடைச்சிருக்கு. அண்ட் கேரளா மாதிரியான டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விம்மிங்கில் வந்து மெடல்ஸ் தாலி குவிச்சிட்டு இருக்காங்க. சர்வீசஸ் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஹரியானா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங், கபடி இதில் வந்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கபடிக்கு இன்னும் வந்து ஃபைனல், செமிஃபைனல் இதெல்லாமே எதுவுமே நடக்கல. ஸோ இதுக்கான ரிசல்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ கபடி ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 4, 5, 6, 7, 8 இந்த தேதிகள் நடக்கும், 8ஆம் தேதி ஃபைனல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டே 1 பொறுத்த வரைக்கும் உமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டே கோவா 43-19 பீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீமை மகாராஷ்டிரா 39-32 பீட் பண்ணியிருந்தாங்க. அதே தொடர்ந்து இமாச்சல பிரதேஷ், 44-23 மகாராஷ்டிராவை தோக்கடிச்சாங்க. உத்தரப்பிரதேஷ், 61-30 சொல்லி கோவாவை தோக்கடிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு பக்கம் வந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சண்டிகர் கிட்ட 27-51 சொல்லி ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதே தொடர்ந்து உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஹரியானா பஞ்சாபை 31-27 தோக்கடிச்சிருந்தாங்க. ஸோ டே 1 அப்படிங்கிறது இப்படிதான் போச்சு. ஹரியானா, சர்வீசஸ், சண்டிகர் மாதிரியான டீம்ஸ் நல்ல டாமினன்ட் பண்ணியிருந்தாங்க. டே 2 ஸ்டார்ட் ஆச்சு, அதுலயாச்சும் தமிழ்நாடு வின் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம், பட் அங்கேயுமே கிடையாது. மகாராஷ்டிரா கிட்ட 44-21 சொல்லி தமிழ்நாடு மென்ஸ் வந்து தோத்துருந்தாங்க. உமன்ஸ்ல வந்து தமிழ்நாடு டீம் கலந்துக்கல. ஸோ அவங்களோட ரேங்கிங் வந்து ரொம்ப லோவாக இருந்ததுனால அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ உமன்ஸ்லயுமே ஒரு மாதிரி செம்ம டாமினண்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ டேபிளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போல் 7 இருந்தாங்க. ஸோ போல் 7 பொறுத்த வரைக்கும் சண்டிகர், ஹரியானா, பஞ்சாப், தமிழ்நாடு 4 டீம் இருந்துச்சு. இதில் சண்டிகரும் மகாராஷ்டிராவும் செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிட்டாங்க, 2-2 வின் பண்ணியிருந்தாங்க. இதுலேருந்து பஞ்சாப்பும் தமிழ்நாடும் வெளியேற்றப்பட்டாங்க, ரெண்டு பேருமே வந்து தோத்துருந்தாங்க. கடைசியாக தமிழ்நாடு போகிறதுக்கு முன்னாடி பஞ்சாப்பை தோற்கடிச்சிட்டு ஒரு வின்னோட டேபிளில் 3rd பிளேஸை பிடிச்சிட்டு வெளியே போயிருந்தாங்க மென்ஸ் கபடியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் கபடி குரூப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸும் ஹரியானாவும் கலக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதே சமயம் உத்தரப்பிரதேசம் கொடுத்துருந்தாங்க, கோவா அதுலேருந்து வெளியேறிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். அதே மாதிரி நான் உமன்ஸுக்கான டேபிள் போகிறேன், நீங்களுமே பார்த்துக்கோங்க. இதுலையுமே ஹரியானா, பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ் மாதிரியான டீம்ஸும் செம்ம டாமினண்டாக இருந்தாங்க. ஓவராலாக தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வின்னோட, ஒரே ஒரு லீக் மேட்ச் வின்னோட வெளியேறிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ கபடியை பொறுத்த வரைக்கும் யார் வின்னர் அப்படிங்கிறத 8ஆம் தேதி இல்லை 9ஆம் தேதி வர வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் 8ஆம் தேதி வர வீடியோ சீக்கிரமாக வந்துருச்சு ரிசல்ட் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் தகவல். ஸோ கபடி பெருசாக எங்கேயுமே டெலிகாஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கைஸ், மேக்ஸிமம் பார்க்கணும் அப்படின்னா ஜியோ சினிமா, டிடி ஸ்போர்ட்ஸ்
மாதிரியான சேனல்கள்ல இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க நேஷனல் கேம்ஸை, முடிஞ்சா போய் பாருங்க. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது மறக்காம வைக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் குறிக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.